அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அமல்களின் சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கான வீடியோவில் நம்ம திக்ருகளின் சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் முதல்ல திக்ருன்னா என்னென்னு பார்க்கலாம் அல்லாஹ் தாலாவுக்கு பல்வேறு குணங்களும் தன்மைகளும் உள்ளது அவற்றை கொண்டு அவனை புகழ்வதே திக்ராகும் அல்லாஹுவை திக்ரு செய்வது சம்பந்தமாக திருக்குரானின் வசனங்களிலும் ஹதீஸ்களிலும் ஏராளமாக கூறப்பட்டுள்ளது அவ்வாறு கூறப்படாவிட்டாலும் கூட உண்மையான உபகாரியாக அந்த தாலாவை ஒரு வினாடி கூட மறந்து விடாமல் திக்ரு செய்வது அடியானின் மீது கடமையாகும் ஏனெனில் அந்த பரிசுத்த நாயனின் பேருபகாரங்கள் எல்லையற்றவை அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஒவ்வொரு வினாடியும் இலட்சக்கணக்கான உபகாரங்கள் அவனிடமிருந்தே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கூடாது திக்ரின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஒரு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரசூலுல்லாஹி சல் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபு சயீதுல் குத்ரி அலியல்லாஹு வன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி மூசா அலஹி இல்லாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் யா அல்லாஹ் நான் உன்னை திக்ரு செய்து உன்னை அழைக்கும்படியான ஒரு துவாவை நீ எனக்கு கற்றுத்தருவாயாக என்று வேண்டிய போது லா இலாக இல்லல்லாஹ் என்று கூறி வருவீராக என்று அல்லாஹ் பதிலளித்தான் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் அனைவரும் இக்களிமாவைத்தானே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று மூசா அலஹி இசல்லாம் அவர்கள் கூறியதும் லா இலாகா இல்லல்லாஹ் என்று ஓதி வருவீராக என்று மீண்டும் அல்லாஹ் தாலா கூறினான் யா அல்லாஹ் எனக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு விஷயத்தை நீ எனக்கு வழங்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாஹ் தாலா மூசாவே ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் தராசின் ஒரு தட்டிலும் லா இலாகா இல்லல்லாஹுவை மற்றொரு தட்டிலும் வைத்தால் லா இலாகா இல்லல்லாஹுடைய தட்டுதான் கடத்தால் கீழே தாழ்ந்துவிடும் என்று அருளினான் நூல் தர்கி இந்த ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கிக்கிறது என்னன்னா ஏழு வாடங்கள் ஏழு பூமியை விட லாயிலாக இல்லல்லா என்னும் களிமாதான் அதிக கனமானதாக இருக்கிறது எந்த பொருள் மக்களுக்கு அதிக தேவையுடையதாக இருக்கிறதோ அதனை அல்லாஹ் அல்லஹா அனைவருக்கும் பொதுவானதாகவும் எளிதானதாகவும் ஆக்கி வைத்துள்ளான் உலகத்தின் அத்தியாவசிய பொருட்களிலேயே இதனை நாம் காணலாம் மூச்சு தண்ணீர் காற்று ஆகியவை மனிதனுக்கு எவ்வளவு அவசியமானவையாக இருக்கின்றன என்பதும் அல்லாஹ் தாலா அவற்றை எல்லோருக்கும் பொதுவானதாக எளிதில் கிடைக்கக்கூடியதாக ஆக்கி வைத்துள்ளான் என்பதும் மிக தெளிவானவையாகும் இவ்வாறே கலிமா தையீபாவை எல்லோருக்கும் மிக அவசியமானதாகவும் எளிதில் கூறும்படியானதாகவும் ஆக்கி வைத்துள்ளான் இது அவனுடைய மாபெரும் கருணையாகும் எனவே கலிமா தையீபாவை அதிகமாக விக்ரி செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிற இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ